ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெச்சாரே. இதோட எம்பி வந்து 101. இது நல்ல கேம் தான், ஆனால் கொஞ்சம் இது செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். நான் வந்து ஃபேஸ்புக் லாகின் பண்ண மாட்டேன். இப்போ வந்து என்ன ப்ரொஃபைல் ஐடி பார்த்துக்கோங்க ஐடியை. நீங்கள் ஐடியை பார்த்துக்கோன்னு அந்த இங்கே வந்து இது இருக்கும், இது தொட்டுட்டு சர்ச்சுன்னு போய் கொடுத்தீங்கன்னா ஐடியா போட்டால் வரும். ஐடி போட்டு சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா நான் வருவேன். என்னோடய பேர் வந்து கிங்ஸ்டன் 390, பார்த்துக்கோங்க. இது வந்து கீ ஷாட், இது வந்து பென்டகன், இது வந்து லான்சர், இது வந்து பேந்தர். இப்போ வந்து இதுதான் அந்த பேந்தர், அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்படின்னா என்கிட்ட இவ்வளோ கன்ஸ் இருக்குன்னா இப்போ இருந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும், ஆனால் என்கிட்ட காயின்ஸ் இல்லை. இப்போ வந்து இதுக்குன்னா இந்த ஏ காயின்ஸ் கொடுத்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அப்கிரேட் ஆகும். கொஞ்சம் டேமேஜ் பேர் வந்து ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் அதிகமாகும். டேமேஜ் பேர் மிசைல் வந்து கொஞ்சம் தூரமாக போகும். அதேமாரி நம்ம ரோபோட்ஸும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த கிளாசிக்கல் போயிட்டு ரோபோட்ஸும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கின்னு மாற்றணும்னா இங்கே பெஞ்சா போயிட்டு நீங்கள் அந்த காசு கொடுத்து வாங்கினா ஸ்கின்னு வாங்கிக்கலாம். அது எல்லா ரோபோட்ஸுக்கும் இருக்கும். இப்போ நான் புதுசாக அப்டேட் பண்ணேன், அதனால் ஒரு புது ஈவெண்ட் வந்திருக்கு. அதனால் இப்போ ஈவெண்ட்டு நம்ம போட்டு பார்க்கலாம். இது வந்து குயிக் மேட்ச், டோர்னமெண்ட் ஒன்று வரைக்கும் நேரம் ஆகும், ஆனால் குயிக் மேட்ச் போட்டு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பிளே இந்த மாதிரி தான் கிரவுண்டு வரும். இது நம்ம நான் இருக்கேன். இது வந்து எதிரி டீம், இது நம்ம டீம். இப்போ வந்து நீங்கள் ரோபோ சூஸ் பண்ணிக்கலாம், பேன்சர் சூஸ் பண்ணுறேன். இதோட எபிலிட்டி வந்து இந்த ஷீல்டு மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். இப்போ எதிரிங்க ஷூட் பண்ணால் நம்ம மேலே படாது, நம்ம டீம் மேட்ச்க்கும் படாது. இப்போ வந்து எது இதுக்குள்ளே இதுக்கு இங்கே நின்ட்டானா ஸ்லோவாகிடும், அந்த டேமேஜ் ஸ்லோவாகிடும், ஷூட் பண்ண மாட்டோம், ஸ்லோவாக நகருவோம். இதோ இதுதான் நம்ம எதிரிங்க. இந்தமாரி லீட் அவுட் பண்ணணும், இந்தமாரி ஒரு பீம் மாரி அப்போ நம்ம செத்து போனால் அதுலேயே வந்து நம்ம நின்றுக்கலாம். நம்ம எழுதி வந்திருக்கோம். கொண்டு வர்றது கீ ஷாட்டு, இதை வருங்க. நம்ம ஸ்லோ ஆயிடுச்சா ஃப்ரீஸ் மாரி வருது சிம்பிள், அந்த மாதிரி பார்த்துட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அந்த ஃப்ரீஸு. பாருங்க, கீழே துணி இந்த மாதிரி வரும். மேலே பாருங்கள், இன்னொரு கில்லு இருக்குது. நம்ம இன்னொரு கில்லு எடுத்துகிறோம், 2 கிலோ. நம்ம நம்ம இப்படி கில்லு இருக்கிறோமோ அந்த ஆக்ஷன் பொறுத்து நம்மளுக்கு வரும். பார்த்துக்கோங்க, பாருங்க யாரும் ஷூட் பண்ணுறது. இதை ஹெல்த்து, இது ரீலோடு, இது எபிலிட்டி, இது வந்து ஷூட்டு. இது மெசேஜ் பண்ணிக்கலாம், இங்கேருந்து வர மெசேஜு. இது வந்து ஸ்பீடு ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட்ஸ் போகலாம். இது வந்து ஸ்பீட் எப்படி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யாரும் அடிச்சிட்டோம், இப்போ நம்ம இவனை அடிச்சிட்டோம்னா நம்ம ரிவெஞ்ச் அந்த ஒரு டேக் மாதிரி வரும். பாருங்கள் நான் எப்படி இருக்கிறேன்னு. யார் நம்மளை அடித்தோம்னா இதோ இவன் தான் அடித்தான். இந்த சவுத் ஏதோ ஒன்று இருக்குது யாருக்கு, இதோ இவன் தான் சவுத் அண்டர்னு போட்டிருக்கு. இவன் தான் நம்மளை அடித்தான். நம்ம அவன் போய் அடித்தா அவன் கேட்ட ஒரு டேக் மாதிரி வரும் பாருங்கள். பாருங்க டேக் மாதிரி வரும், பாருங்க வந்து ரிவெஞ்சுன்னு வரும். இப்போ நம்மளை முன்னாடி நம்மளை அடிச்சிட்டோன்னா திரும்பி போய் அடித்தா ஒரு டேக் மாதிரி வரும். பாருங்க நம்மளை திரும்ப அடித்தோம், பாருங்க. நம்ம திரும்ப அடிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் சவுத் அந்தரி நம்ம திரும்ப சாவோம். அப்போ அவனுக்கு ரிவெஞ்ச் வந்திருக்கோம். கொஞ்சம் திரும்ப நம்ம அடிக்கலாம். இது வந்து லான்சர், ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போய் எபிலிட்டி வந்து லான்சர். இப்போ வந்து முன்னாடி ஒன்று வச்சுருந்தேனே அது பேர் வந்து போய் முட்டருக்கு, முட்டு நாங்கள் ஹெல்த் போவோம். பாருங்க பாருங்க ஜம்ப் பண்ணும். இது அவனு தான் அதுவே வச்சுருக்கோம். நம்ம சவுத் அந்தரி தான் நம்ம டார்கெட்டு. உங்களுக்கு அவன் சவுத் அந்தரி யார் போட்டாங்க, உங்களுக்கு டார்கெட்னு இந்த மாதிரி இருக்க டார்கெட் என்ன பாருங்க. ரீலோட் ஆகும், கொஞ்ச நேரம் ஆகும் ரீலோட் ஆக. ரோபோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரீலோட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இங்கே நின்றுங்க, ரவுண்ட் மாதிரி வரல. அங்கே நின்று உங்களுக்கு சார்ஜ் அதிகமாகும். இங்கே பாருங்க,
கீழ்ச்சாட்டி நம்ம வந்து முட்டோம். ஆனால் நம்ம மேலக்குனாலே முட்ட முடியாது, லேசர் வச்சுருக்கா அதனால அடிப்பான். இங்கே பாருங்க லேசரு. ஆனால் அது ஆனால் அது அவ்வளோ பவர் தான் கொடுக்காது. ஆனால் நல்ல நல்ல கன் தான். நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த இந்த லேசர் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கன் தான் வாங்காதீங்க, வேஸ்ட்டு. ஆனால் நல்ல கன் தான், ஆனால் நல்லா ஷூட் பண்ணாங்கன்னா ஒரு கால்ஸ் முன்னாடி அந்த காயின்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். இன்னொரு கில் எடுத்துட்டோம், ஆனால் நம்மளுக்கு கில்லு வராது. ஏன்னா நம்ம டீம் மேட்ச் என்ன அந்த பாதி ஹெல்த்தை கம்மி பண்ணிக்கிறான், ஆனால் அவங்களுக்கும் பிரித்து போயிடும். நம்மளுக்கும் ஆனால் அந்த ரிவெஞ்ச் மாதிரி வரும் பாருங்கள். இது வந்து ஜகுக்கு, இந்த ஷீல்டு அவங்க உடம்புல இருக்க ஷீல்டு, ஆனால் ஷீல்டு அவங்க நம்ம அடித்த போயிடும் ஷீல்டு பாருங்கள். கிட்ட போய் காமிக்கிறேன், இதான் ஜகுக்கு பாருங்கள். இதான் பேண்டர் ஷீல்டு போட்டால் பார்த்தீங்களா,